எல்லோருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள மனிதனும் சுற்றுச்சூழலும் இந்த பாடத்தலைப்பில் உள்ள ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய ஐந்து பாடங்களுக்கான ஒன்மார்க் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளை டேஸ் என்கிறோம் ஆன்சர் சுற்றுச்சூழல் ஸோ ஆன்சரெலாம் எல்லா ஹைலைட் ஆகிருக்கும் அடுத்து இரண்டாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினு ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஜூலை பதினொன்று அடுத்து மூன்றாவது கேள்வி மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவர கல்வி டேஷ் ஆகும் மக்கள் தொகை தொகையியல் அடுத்து நான்காவது கேள்வி விலை மதிப்புமிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுப்பது டேஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சுரங்கவியல் அடுத்து ஐந்தாவது கேள்வி பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் இருந்து உற்பத்தி செய்யப்படுபவன என்னன்னு கேட்டிருக்காங்க முடிக்கப்பட்ட பொருட்கள் ஆறாவது கொஸ்டின் வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம் ஆன்சர் புவி வெப்பமாதல் அடுத்து பொருத்துகளை ஃபர்ஸ்ட் ஒன் பெருக்கி இதற்கு சரியான பொருத்தம் ஒளி மாசுறுதல் இரண்டாவது ரியோடி ஜெனீரோ பிரேசில் இதற்கான பொருத்தம் புவி உச்சி மாநாடு அடுத்து மூன்று சிலுவை வடிவ குடியிருப்புகள் டீ வடிவ குடியிருப்பு இதற்கான பொருத்தம் டீ வடிவ குடியிருப்பு அடுத்து நான்காவது இயற்கை பேரிடர் தள்ளு காரணிகள் ஐந்து சிறந்த வாழும் சூழல் இழு காரணிகள் அல்லது தீர்ப்புக்காரணி ஸோ புக் இருக்கிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வர இருக்கின்ற குரூப் டூ மற்ற தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்கெலாம் கேட்க சான்சஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்று காரணம் ஸோ இப்போ ரீசண்டாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டைப்பில் தான் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு கூற்று என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு கூற்று ஏழை படுக்கை அடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தை பாதுகாப்பு கேடயம் என்கிறோம் இதற்கான காரணம் ஆறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா புற ஊதாக்கதீர் வீச்சு புவியை அடையாமல் தடுக்கிறது ஸோ இந்த கூற்று ஏ மற்றும் கூற்றுக்கான காரணம் ஆறு ரெண்டுமே சரிதான் ஏ என்பது ஆறின் சரியான விளக்கம் விடை வந்து ஆ அடுத்து இரண்டாவது கூற்று ஏ மூன்றாம் நிலை தொழிலில் பொருட்கள் நேரடியாக உற்பத்தி செய்யப்படாமல் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகளில் உறுதுணையாக உள்ளது இதற்கான காரணம் ஆறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்றாம் நிலை தொழிலில் ஈடுபடும் மக்கள் முழுமையாக சுற்றுச்சூழலுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் ஸோ இந்த கூற்று சரியான்னு சொல்லி பாருங்கள் கூற்று சரி ஆனால் இதற்கான காரணம் ஆறு வந்து தவறு இரண்டாவது கேள்விக்கு கூற்று சரி காரணம் ஆறு வந்து தவறு இந்த காணொளியை இறுதி வரையும் பார்த்தவர்களுக்கு மிக்க நன்றி இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்